بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர், என்னுடைய குழந்தைக்கு நான் அக்கீகா கொடுக்கவில்லை, மிக நீண்ட காலமாகிவிட்டது, எனவே இப்பொழுது அக்கீகா கொடுக்கலாமா என்பதாக கேட்டிருக்கின்றார். அன்பு சகோதரரே, ஹதீஸுகளில் அக்கீகா கொடுப்பதனுடைய குறிப்பை பற்றி நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, ஏழாவது நாள் அக்கீகா கொடுக்கலாம், அல்லது பதினான்காவது நாள் அக்கீகா கொடுக்கலாம், அல்லது 21வது நாள் அக்கீகா கொடுக்கலாம். ஹதரத் புரைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி வருகிறது பைஹக்கி என்ற கிரந்தத்திலே. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் அகீகத்து, அகீகா என்பது துத்பஹுல் ஸப்அ, ஏழாவது நாள் அறுக்கப்படும், அவுல் அர்பா அஷர, அல்லது பதினான்காவது நாள் அறுக்கப்படும், அவுல் யஹ்தா இஸ்ரீன, அல்லது 21வது நாள் அறுக்கப்படும். ஒருவருக்கு இந்த நாட்களிலெல்லாம் வசதி வாய்ப்பில்லை, எனவே அவரால் அந்த நாட்களிலே அக்கீகா கொடுக்க முடியவில்லை என்றால், வசதி வந்ததும் தாராளமாக கொடுக்கலாம், இருப்பினும் சீக்கிரமாக கொடுப்பது மிக நல்லது. காரணம், தன்னுடைய பொறுப்பை அவர் நிறைவேற்றியவராக மாறிவிடுவார். குறிப்பிட்ட இந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும் என்பதும் கிடையாது. சரி, ஒரு நபருக்கு அக்கீகாவே கொடுக்கப்படவில்லை, இவர் பருவ வயதை அடைந்து அவரும் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார், அவர் தனக்காக அக்கீகா கொடுத்துக் கொள்ளலாம். இந்த அக்கீகா என்பது இந்த குழந்தைக்காக வேண்டி தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு வரக்கூடிய நோய்கள், தீய நிலைகள் இவைகளிலிருந்து அந்த தர்மம் அந்த குழந்தையை பாதுகாக்கும். எனவே எந்த அளவிற்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவிற்கு கொடுத்துக் கொள்வது நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.